Hello friends, welcome to Civil Concept Tamil. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு வீடு கட்டலாமா இல்ல வந்து கட்டின வீட்டை வாங்களாமா அப்படிங்கற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first வந்து நாம என்ன பண்ணலாம் அப்படினா வீடு கட்டறதுக்குண்டான அட்வான்டேजेस என்ன அப்படினு பார்த்தலாம். அதே மாதிரி நாம வீடு வாங்குறோம் அப்படினா அதுக்கு என்னென்ன அட்வான்டேजेस இருக்கு அப்படிங்கறத வந்து நாம பார்த்தறலாம். So first வந்து வீடு கட்டறீங்க அப்படினா என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படினா first வந்து பிளான் வந்து நம்ம கேத்த மாதிரி பிளான் பண்ண முடியும். அதாவது நம்ம வீடு எப்படி இருக்கணும்? இப்ப நமக்கு வந்து பெட்ரூம் பெருசா வேணுமா இல்ல பெட்ரூம் வந்து சின்னதா வேணுமா? ஹால் வந்து பெருசா வேணுமா இல்ல சின்னதா வேணுமா? அந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் வந்து தேவைப்படுதோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நம்ம வந்து வீடு கட்ட முடியும். அதாவது பிளான் வந்து நம்ம வந்து போட முடியும். ஆனா இதுவே பாத்தீங்க அப்படின்னா நீங்க கட்டுற வீட்டை வாங்குனீங்க அப்படின்னா பிளான் வந்து நம்மள மாதிரி இருக்காது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்காது. அது வந்து என்னாகும், அவங்க எப்படி கட்டிடுறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பெட்டு வளர்த்துவோம் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதோ மிஷின்ஸ் போட்டிருப்போம் இல்லை வந்து வீட்லேயே டெய்லரிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு தனி ரூம் வேணும் இல்லை சில்ட்ரன்ஸ் வந்து விளையாடுற தனி ரூம் வேணும் இல்லை வந்து படிக்கிற தனி ரூம் வேணும், அந்த மாதிரி நமக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ வீடு கட்டினீங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நமக்கு என்னென்னலாம் வந்து நமக்கு தேவைப்படுதோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவையோ அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி கட்டிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நம்ம வந்து மெட்டீரியல் வந்து எது வேணுமோ அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இப்போ டைல்ஸாக இருக்கட்டும், ஸோ டைல்ஸ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச டிசைன் ஒட்டணும் அப்படிங்கிறத நமக்கு இருக்கும். இதை கட்ட வீட்டை வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச டிசைன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு டாடா ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்போம், இல்லை வந்து நம்ம சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து நீங்கள் கட்டுற வீட்டை வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாத்தியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்களே வீடு கட்டினீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஈஸியாக வந்து பார்த்து வாங்கிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடோட எலிவேஷன் அதாவது டிசைன் சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரும்பப்பட்ட மாதிரி வந்து அமைச்சிக்கலாம், அது வந்து கட்டின வீட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. அவங்க வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிசைன் வந்து எலிவேஷன் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நமக்கு விருப்பப்பட்ட டிசைனை வந்து நம்மளால வந்து சூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னா வர அட்வான்டேஜஸ்லாம் சொல்லலாம். இதுவே வந்து நம்ம கட்டின வீட்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட். அதாவது நம்ம வீடு கட்டுறத விட கட்டின வீட்டை வாங்குறப்போ வந்து காஸ்ட் வந்து குறைவாக இருக்கும். எது எதுக்காக அப்படின்னா அவங்க கட்டுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பில்டர்ஸ் வந்து நிறைய வீடு கட்டியிருப்பாங்க, அதனால வந்து அவங்களால கம்மியான காஸ்ட்டில் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி இல்லைன்னா சொல்லிட முடியாது. நல்ல பில்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குவாலிட்டியாக தான் வந்து அவங்க கட்டுறாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் இருக்கும், அதனால வந்து குவாலிட்டி இருக்காது அப்படின்னால நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைம் சேவ். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுற வீட்டை வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் நம்ம வீடு வாங்கிக்கலாம். பட் அதே வந்து கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து 8 மந்த்ஸ் இல்லை 1 இயர் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வாங்கியிருப்பாங்க கட்டின, அதாவது பில்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பில்டிங் வந்து அப்ரூவல் வாங்கி தான் கட்டியிருப்பாங்க, அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் நம்ம அந்த அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்ரூவல்லாம் வாங்கணும், அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஒரு வீட்டை வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதில் நிறையா ரிஸ்க் இருக்கும், அதாவது கான்ட்ராக்டர் வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பணம் இல்லாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை நீங்கள் போட்ட பட்ஜெட்டோட அதிகமாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பட்ஜெட் போட்டுவீங்களோ அதுக்கு தகுந்த வீடு கிடைக்கும், அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரிஸ்க்கு வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வீடை வந்து கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ எங்களோட சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு கட்டுறதுனால அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது, ஸோ வீடு வந்து வாங்குறதுனால கொஞ்சம் தான் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வீடு கட்டுறதா வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து என்னோட கருத்து. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.